Hi friends, in this video, GOT overwrite பத்தியா பார்க்க போறோம். First உங்களுக்கு வந்து GOT and PLT என்னனு சொல்றேன். GOT னா பாத்தீனா global offset table, PLT னா பாத்தீனா procedure linkage table. So இது ரெண்டும் எதுக்கு வந்து யூஸ் ஆகும்னு பாத்தீனா for first வந்து இந்த C code வந்து எடுத்துக்கோ. So இத வந்து நீங்க கம்பைல் பண்ணினா வந்துங்க. இத வந்து நம்ம fgets, printf இந்த மாட்டோம் ஃபங்க்ஷன்லாம் யூஸ் பண்ணிக்கோம். ஸோ இது கம்பைல் ஆகிறப்ப பார்த்தீங்கன்னா பைனரியோடைய இந்த எஃப்கெட்ஸு இந்த பிரிண்ட் எஃப்லாம் வந்து வராது. ஸோ இந்த ஃபங்க்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா ரன் ஆகிறப்ப தான் வந்து டைனாமிக்காக நம்ம லிப்ஸியோட இல்லை வந்து லிங்க் ஆகி ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து நமக்கு அந்த ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகும். ஸோ டைரெக்டாக வந்து எஃப்கெட்ஸோட ஃபங்க்ஷன் வந்து நம்மளோட பைனரியில் வந்து இருக்காது. ஸோ அதை நம்ம பண்ணோம் அப்படின்னா நம்ம ஸ்டாட்டிக்காக லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ வந்து நம்ம டைனாமிக்காக வந்து தான் எப்பயுமே நம்ம டைனாமிக்காக தான் வந்து மோஸ்ட்லி லிங்க் பண்ணுவோம். ஸோ இந்த பைனரி கூட பார்த்தீங்கன்னா இது பார்த்திங்கன்னா டைனமிக்காக தான் வந்து லிங்க் ஆயிருக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம இந்த லிப்ஸி இதை இந்த லிப்ஸி யூஸ் பண்ணி தான் வந்து நமக்கு வந்து ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து கால் பண்ணும். ஸோ இதெல்லாம் பண்ணுறது தான் வந்து ஜிஓடி அண்ட் பிஎல்டிலாம் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ அது எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னு உங்களுக்கு நான் ஜிடிபியில் போட்டு காமிக்கிறேன். இங்கே பார்த்திங்கன்னா எஃப்கெட்ஸ் ஃபங்க்ஷன் வந்து இருக்கா, நான் வந்து மெயின் ஃபங்க்ஷனை வந்து ஃபஸ்ட்டு ரிசஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வல்னு ஒரு ஃபங்க்ஷன் கிடையாது, அந்த வல்னு ஃபங்க்ஷனை வந்து ரிசஸ் மூவ் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா எஃப்கெட்ஸ். ஸோ எஃப்கெட்ஸ்ன்னு இல்லாமல் எஃப்கெட்ஸ் பிஎல்டின்னு இருக்குது. ஸோ எஃப்கெட்ஸ் பிஎல்டி இப்போ நான் இதே ஏன் வந்து இப்படி போட்டிருக்காங்க அப்படின்னா நமக்கு வந்து எஃப்கெட்ஸ் வந்து எங்கே இருக்குதுன்னு நமக்கு தெளிவாக நமக்கு டைரெக்டாக தெரியாது. நம்ம பைனரி ரன் ஆகிறப்ப தான் வந்து இந்த லிப்ஸியோட கனெக்ட் பண்ணி நமக்கு வந்து இந்த அட்ரஸ் வந்து எங்கே இருக்குதுன்னு நமக்கு வந்து எடுத்து கொடுக்கும். ஸோ இந்த பிஎல்டின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொசீஜர் லிங்கேஜ் டேபிளை வந்து பார்க்கும். ஸோ இது வந்து எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த இடத்துக்கு வந்து ஜம்ப் ஆகுது. ஸோ இதை வந்து டெசிசன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இது வந்து இந்த இடத்துக்கு வந்து ஜம்ப் ஆகுது. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எஃப்கெட்ஸ் ஜிஓடி. ஸோ இது பார்த்தீங்கன்னா அந்த ஜிஓடி டேபிளில் வந்து ஜிஓடி என்ட்ரியில் வந்து இந்த எஃப்கெட்ஸோட அட்ரஸ் இருக்கான்னு பார்க்கும். ஒருவேளை எஃப்கெட்ஸ் அட்ரஸ் வந்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து டேரெக்டாக வந்து எக்ஸிக்யூட் பண்ணி விட்டுரும். அதை வந்து அதுக்கப்புறம் நமக்கு எஃப்கெட்ஸ் ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகிடும். ஒருவேளை இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எஃப்கெட்ஸோட அட்ரஸ் வந்து ஜிஓடி என்ட்ரியில் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு இப்போ நீங்கள் எல்இடி கொடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்ன என்ன லிப்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்டி லினக்ஸ் எஸ்ஓடூன்னு ஒரு ஃபைல் இருக்குது. ஸோ மேன் எல்டி டாட் எஸ் ஒன்று போட்டு பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு டைனமிக் லிங்கர் லெட்டில் ஓடர்னு சொல்லுவாங்க. ஸோ ஒருவேளை வந்து ஜிஓடி என்ட்ரியில் வந்து நமக்கு வந்து இந்த எஃப்கெட்ஸோட அட்ரஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல் தான் வந்து நம்ம லிப்ஸியோட வந்து காண்டாக்ட் பண்ணி எஃப்கெட்ஸோட அட்ரஸ் வந்து எங்கே இருக்கோ அதை வந்து நம்ம ஜிஓடி டேபிளில் வந்து அப்டேட் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எஃப்கெட்ஸை வந்து கால் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு இல்லை அப்படின்னா அது வந்து என்ட்ரி வந்து போட்டுரும். தென் மறுபடியும் இதை வந்து நம்ம எங்கேயா சூஸ் பண்ணிக்கணும்னு வச்சுங்க எஃப்கெட்ஸ் வந்து நம்ம அகைன் வந்து யூஸ் பண்ணியிருந்தோம்னா அந்த இடத்து அப்போ வந்து நம்ம அந்த ஜிஓடி பார்க்குறப்ப ஜிஓடியில் வந்து எஃப்கெட்ஸோட அட்ரஸ் வந்துருக்கும். ஸோ அதுக்கு வந்து டைரெக்டாக வந்து கால் ஆகிரும். ஸோ இல்லைனா மட்டும்தான் ஆட் பண்ணிக்கும். ஸோ இதை வந்து நம்ம எப்படி வந்து எக்ஸ்பைர் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ஸோ இது ஃபஸ்ட்டு வந்து அந்த பிஎல்டி வந்து இந்த இங்கே வந்து ஜம்ப் ஆகுதான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஜிஓடி டேபிள் வந்து ஸோ இந்த அட்ரஸ் வந்து இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம ஓவர்ரைட் பண்ணிட்டா வந்து என்னாகும். ஸோ இதை வந்து நம்ம ஓவர்ரைட் பண்ணிட்டோம் அப்படின்னா நார்மலாக வந்து எப்போயும் நடக்கிற மாட்டோம் எஃப்கெட்ஸ் வந்து காலாகும். ஸோ எஃப்கெட்ஸ் வந்து காலாகிறப்ப பார்த்தீங்கன்னா ஸோ இது அந்த அட்ரஸ் வந்து ஒரு இது பாயிண்ட் பண்ணணும் ஜிஓடி டேபிளில் இருக்குது. ஸோ அது வந்து நம்ம வேறு ஏதாச்சும் அட்ரஸ் வந்து பாயிண்ட் பண்ணி விட்டோம்னா நினைக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம இந்த ஹலோ ஃபங்க்ஷன் தான் போகணும். ஸோ இதை வந்து நம்ம இந்த ஹலோவோட அட்ரஸ் வந்து இங்கே போட்டோம்னா எஃப்கெட்ஸ் காலாக போய் நமக்கு வந்து ஹலோ வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இப்படி தான் வந்து நம்ம எக்ஸ்பைர் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து நம்ம டைரெக்டாக வந்து பண்ணிட முடியாது. நம்ம ஜிடிபியில் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற மட்டும் பண்ணிக்கலாம். நம்ம மேனுவலாக இந்த மட்டும் ரிஜிஸ்டர்லாம் வந்து செட் பண்ணிக்கலாம் நமக்கு என்னென்ன வேல்யூ வேணுமோ ரன் ஆகிறப்ப. ஆனால் பைனரி வந்து ரன் ஆகிறப்ப பார்த்தீங்கன்னா நமக்கு ஏதாச்சும் ஒரு வல்னரபிலிட்டி வேணும். ஸோ அங்கே அப்போ தான் வந்து நமக்கு இந்த பிரிண்ட் ஆஃப் அந்த ஃபார்மட் சிங் வல்னரபிலிட்டி வந்து யூஸ் ஆக போகுது. ஸோ அந்த இதை வச்சு நம்ம என்ன பிளான் பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்பிட்ரரி ரைட் வந்து பண்ணிக்கலாம். நம்ம போன வேலும் வந்து எப்படி வந்து ஒரு வேரியபிளை வந்து வேரியபிளோட அட்ரஸ் வந்து ஃபைன் பண்ணி ஸோ அந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு செட்டன் வேல்யூ வந்து ரைட் பண்ணிப்போம். ஸோ அந்த மாட்டை தான் வந்து இதுவும் ரைட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஜிஓடி டேபிளை வந்து ஓவர்ரைட் பண்ண போகிறோம். ஸோ இந்த அட்ரஸை வந்து நம்ம எக்ஸிட் அட்ரஸை வந்து நம்ம ஓவர்ரைட் பண்ண போகிறோம். இது எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மட் ஸ்பேசியல் பர்சன்டேஜ் என் யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம பண்ண போகிறோம். இது வந்து நம்ம மேனுவலாக வந்து எக்ஸ்பைர் வந்து ரைட் பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம குயின்வெட்ஸில் வந்து ஃபார்மட் ஸ்ட்ரிங்க்குமே வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்துருக்கு. அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து சிம்பிளாக வந்து இதை வந்து எக்ஸ்பைர் பண்ணிக்கலாம். ஸோ இதை எப்படி எக்ஸ்பைர் பண்ணுறது உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் ஜிடிபியில் நான் சொன்ன மட்டும் நான் பண்ணி காமிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம ஃபார்மட் ஸ்ட்ரிங் வல்னரபிலிட்டி யூஸ் பண்ணி நம்ம வந்து எக்ஸ்பைர் வந்து ரைட் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான்
இந்த வல்ன் ஃபங்க்ஷன் வந்து எஸ்எஸ்எம்எல் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து ஒரு நான் பிரேக் பாயிண்ட் செட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு உங்களுக்கு நான் வரிசையை காமிக்கிறேன். இப்போ வந்து நான் ரன் பண்ணலாம். இன்புட் கேட்குது, நான் சும்மா வந்து சீன் கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸிட் பிஎல்டி வந்து கால் ஆகுது. ஸோ இதை வந்து நம்ம டிஸ்அசம்பிள் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து ஜம்ப் ஆக போகுது. ஸோ இந்த இடத்த வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதுதான் வந்து எக்ஸிட் ஜிஓடி. ஸோ இப்போ வந்து எக்ஸிட் ஃபங்க்ஷன் வந்து கால் ஆக போகுது. ஸோ என்ன கால் ஆகலாம், ஏன்னா நம்ம பிரேக் பாயிண்ட் வந்து செட் பண்ணிடுவோம். இப்போ வந்து இந்த வேல்யூ வந்து நம்ம மாடிஃபை பண்ணிட்டா என்ன நடக்கும், இப்போ இந்த வேல்யூ வந்து நம்ம மாடிஃபை பண்ணப்போ என்ன நடப்பேன். இப்போ வந்து நம்ம மாடிஃபை பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம்னா செட் இன்ட். ஸோ அதுக்கப்புறம் நம்ம அட்ரஸ் ஈக்குவல் டுனு போட்டு என்ன ஃபங்க்ஷன் நம்ம வந்து ஜம்ப் ஆக போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நமக்கு இது அப்படி இருக்கட்டும். நம்ம ஹலோ ஃபங்க்ஷனோட அட்ரஸ் வந்து நான் எக்ஸ் ஹலோன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ ஹலோ ஃபங்க்ஷனோட அட்ரஸ் வந்து நமக்கு கிடச்சிருச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செட் இன்ட் இந்த அட்ரஸ், இந்த எக்ஸி அட்ரஸ் ஈக்குவல் டு இதை வந்து நம்ம மாற்றிட்டோம். இப்போ வந்து அந்த இந்த கால இதை வந்து நான் ரிசர்வ் சப்மிட் பண்ணி காமிக்கிறேன். அது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு கொஞ்சம் ஜம்ப் ஆக போகுது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எக்ஸிட் ஜிஓடி இருக்குது. ஸோ ஆனால் அது பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸிட்டை வந்து பாயிண்ட் பண்ணல. இது அதுக்கு பதிலாக வந்து நம்ம ஹலோ ஃபங்க்ஷன் வந்து இந்த இடத்துல ரெஃபரன்ஸாக வந்து போட்டிருக்கு பாருங்கள். ஸோ இது வந்து காலாகிறப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ஹலோ ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிட் ஆகும். ஸோ இப்போ நான் கண்டினியூ பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா கோட் எக்ஸிகூஷன் ரீடைரக்டர் யூவன். இந்த மாதிரி தான் வந்து நம்ம ஜிஓடி டேபிளில் வந்து ஓவர்ரைட் பண்ணியிருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஜிடிபியில் வந்து ஓவர்ரைட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நம்ம எப்படி வந்து எக்ஸ்பைட்டில் ஃபார்மட் ஸ்ட்ரிங் எக்ஸ்பைட் யூஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம ஓவர்ரைட் பண்ணதுன்னு பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. நம்ம போன வீல பண்ண மாட்டோம், நம்ம வந்து அட்ரஸ்லாம் கண்டுபிடிச்சி நம்ம அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒவ்வொரு நம்பராக போட்டுலாம் எழுத தேவையில்லை. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆஃப்செட் மட்டும் ஃபைன் பண்ணிட்டா போதும். அதனால் நான் வந்து இன்புட் கொடுக்குறேன். நம்ம இன்புட் வந்து எந்த இடத்துல வந்து எஃபர்ட் ஆகுது நம்ம பார்க்கணும். அதனால் வந்து நம்மளோட பர்சன்டேஜ் பி கொடுத்து நம்ம ஃபஸ்ட்டு ஏஆ கொடுத்து ஒரு பர்சன்டேஜ் பி கொடுத்துக்கிறேன். ஸோ இது என்னென்னு புரியல, நீங்கள் போன வீடியோ பார்த்தீங்கன்னா புரியும். நம்ம இன்புட் வந்து எந்த இடத்துல வந்து ஸ்டார்ட் ஆகுது, லீக் ஆகுது ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்கறது தண்ணியும். இது பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4. ஸோ ஃபோர்த்து பொசிஷனில் வந்து நம்ம கொடுத்த இன்புட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ இப்போ நான் மறுபடியும் கொடுக்குறேன். இப்போ வந்து நம்ம நான் வெறும் 4 கொடுத்து அந்த இதை மட்டும் கொடுக்குறேன். என்ன இந்த 4P கொடுக்கறதால நம்ம இந்த மாட்டை கொடுக்குறோம். ஸோ அதனால் 4th பொசிஷனில் இருக்க வேலை வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம இன்புட் வந்து இந்த 4th ஆஃப்சைடில் தான் பிரிண்ட் ஆகுது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம எக்ஸ்பைட் வந்து ரைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். எக்ஸ்பைட் அட் பிமே ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். நம்ம கான்டெக்ஸ்ட் அட் பை யூஸ் பண்ணி நம்ம பை வந்து ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராசஸை வந்து ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ப்ராசஸ். ஸோ ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம பேரோடு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்க போகுது. ஸோ இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த ஃபங்க்ஷனை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார்மட் எஸ்டிஆர் பேரோட் இதான் வந்து அந்த ஃபங்க்ஷன். ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆப்போசிட் வந்து ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இன்புட் வந்து எந்த இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ 4th பொசிஷனில் ரிஃப்ளெக்ட் ஆகலாம், நான் 4 கொடுத்துக்கிறேன். தென் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எந்த அட்ரஸ் வந்து ஓவர்ரைட் பண்ணணும். ஸோ இந்த இடத்த வந்து நம்ம அந்த எக்ஸிட் ஜிஓடி எக்ஸிட் ஜிஓடி இருக்கா சார் இந்த அட்ரஸ். ஸோ இதான் வந்து ஓவர்ரைட் பண்ணணும் நம்ம எக்ஸிட் ஜிஓடி. ஸோ இந்த எக்ஸிட் ஜிஓடி அட்ரஸ் தான் நம்ம ஓவர்ரைட் பண்ணிக்கணும். ஸோ அதனால் இந்த அட்ரஸ் வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன் அப்படியே. ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு பொசிஷனில் கொடுத்துட்டு தென் வந்து நம்ம வந்து இந்த இடத்துல என்ன அட்ரஸ் வந்து இருக்கணும், என்ன வேல்யூ வந்து இருக்கணும் இந்த அட்ரஸில். ஸோ அது வந்து நம்ம ஹலோ ஹலோ ஃபங்க்ஷனோட அட்ரஸ் வந்து இருக்கணும். ஸோ இதை வந்து நான் கொடுத்துக்கலாம் இங்கே. ஓகே, அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட பேரோட். ஸோ இப்போ வந்து நம்ம பீடாட் சென்ட் லைன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம இதை வந்து சென்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம வர்றதை வந்து ரிசீவ் பண்ணிக்கலாம். ரிசீவ் ஆகிறத வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் எக்ஸ்பைர்ட் பி வந்து ரன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா கோட் எக்ஸிகூஷன் ரீட் ஆகிட்டு யூவின்.
இது பார்த்தீங்கன்னா இதுவே வந்து இந்த ஒரு ஒன்லைனே வந்து ஒன்லைன் பேரோட வந்து எல்லாத்தையும் ஓவர்ரைட் பண்ணிடுச்சு. நம்ம முன்னாடி பார்த்தீங்கன்னா முன்னாடி போன வேலை என்ன பண்ணிட்டு போனோம், ஃபஸ்ட்டு வந்து பேரோடு போட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை லெட்டர் இந்த ஃபார்மெட்டில் எழுதிப்போம். தென் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பர்சன்டேஜ் என்ன போட்டு நம்ம வந்து எவ்வளோ நம்பர் வந்து அந்த இடத்துல இருக்கணும், எவ்வளோ பைட்ஸ் வந்து இது வரைக்கும் நம்ம ஓவர்ரைட் பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் எவ்வளோ பைட்ஸ் வந்து ஆட் பண்ணணும், இதெல்லாம் கால்குலேட் பண்ணி ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த வேரியபிளை வந்து அந்த அட்ரஸில் வந்து நம்ம வேல்யூ வந்து ஓவர்ரைட் பண்ணியிருப்போம். இதெல்லாம் இந்த புனிட்ஸ் மாயில் வந்து சிம்பிளாக வந்து இந்த ஃபார்மல் சிங் பேரோட இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம வந்து பண்ணிடலாம். இப்போ இதோட ஒரிஜினல் எக்ஸ்பிளை உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா அதோட ஒரிஜினல் எக்ஸ்பைட். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெண்டு தான் வந்து ஓவர்ரைட் போயிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம எக்ஸிட் இதை எக்ஸிபிஎல்டி இதை தான் நம்ம ஓவர்ரைட் பண்ணோம், அதனால் அந்த லெட்டர் ஃபார்மெட்டில் வந்து எழுதியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்ம 24 இந்த இடத்துல வந்து நம்ம B4 பைட்டை வந்து ஓவர்ரைட் பண்ணிட்டோம். ஏன்னா நம்ம வந்து இவ்வளோ பெரிய அட்ரஸ் இருக்குது பாருங்கள், இந்த ஹலோ ஃபங்க்ஷனோட இதை வந்து நம்ம பைத்தானை போட்டு பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய நம்பர் இருக்குது. ஸோ இவ்வளோ பெரிய நம்பர் வந்து எழுத முடியாத காரணத்தினால இதை வந்து நம்ம ரெண்டாஸ் வந்து ஸ்பிளிட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸோ இது வந்து இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து ரைட் பண்ணியிருக்கோம். தென் வந்து நமக்கு இந்த செகண்ட் 804 இதை வந்து நம்ம செகண்டை வந்து நம்ம ரைட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம மேனுவலாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறப்ப இவ்வளோ பெரிய ஸ்கிரிப்ட் வந்து ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த ஆஃப்செட் வந்து கொடுத்துருப்போம். ஆஃப்செட் கொடுத்துட்டு ஸோ அந்த இடத்துல வந்து இந்த 4th பொசிஷன் வந்து இந்த வேல்யூ ரைட் ஆயிரும். அடுத்து வந்து இந்த 5th பொசிஷனில் பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ ரைட் ஆயிரும். இதை கமெண்ட் பண்ணி இந்த வேலையை வந்து ரைட் ஆகும். ஸோ இப்படி தான் நம்ம வந்து மேனுவலாக பண்ணுறப்போ வந்து இருக்கும். ஆனால் பின்னோட சில பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக வந்து நம்ம இந்த மாட்டை கொடுத்துக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து மேனுவலாக ட்ரை பண்ணி பாருங்கள், ஸோ அப்போ வந்து உங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னு உங்களுக்கு வந்து தெளிவாக புரியும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த மாட்டோம் ஆட்டோமேஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே மேம், உங்களுக்கு வந்து இது புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து அடுத்த வீடியோ வந்து பார்க்கலாம்.